Praise the Lord. I'm Jacob Raj Kapoor from Misbah Reformation Church. இந்த நாட்களில் நாம் ஆராதனை மற்றும் ஜெபம் மற்றும் ஆவிலே பார்ப்பது, ஆவிலே நடப்பது, ஆவிக்குள்ளாவது இது குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்துட்டே வருகிறோம். இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நாட்கள். ஏன்னா நல்ல வாய்வில் நல்லா தியானம் பண்ண முடியும். தியானம் சொன்னால் மெடிடேட்னா அதை குறித்து அதிலேயே இருந்து அங்கே பார்ப்பது, அதை தாண்டி வர எங்கேயே வெளியில் போய் சுற்றாமல் அங்கேயே கவனிக்கிற ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல பைபிள் வாசிக்கிறதும், பைபிளை பற்றியே தியானிக்கிறதும், பைபிளை பற்றியே பேசுகிறதும், பைபிளை பற்றியே பாடுவதும், இப்படி ஒரு நல்ல ஒரு நாட்கள் இந்த நாட்களாக நமக்கு தேவன் மாற்றி அமைச்சிருக்கிறார். இதை நாம் எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப். இந்த நாட்களில் கர்த்தர் தன்னுடைய ஆழங்கள் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தோம், உபவாசத்தினால யோசேபாத்துக்கு கிடைத்த வெற்றி, உபவாசத்தினால அநேகருக்கு கிடைத்த வெற்றியை பார்த்தோம். அடுத்து ஜெபத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா ஜெபத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லா ஆனால் ஜெபமனுங்க பிரதர் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் எப்படி ஜெபமானால் இந்த ஆன்சர் கிடைக்கும், இதை பற்றி ரொம்ப பேர் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ தியானிக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் ஜெபத்தினாலே பதிலை பெறுவது எப்படி, அது வேதத்தினுடைய வார்த்தையின் அடிப்படையில் எப்படி நமக்கு பதில் வருகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். அடுத்து கொஞ்சம் ஆராதனைக்குள்ளே கால் எடுத்து வச்சு நம்ம ஆராதனை கவனிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பெட்டி, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தேவனுடைய பெட்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ததை நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பெட்டி நமக்குள்ளே இருப்பது வந்து புக் ஆஃப் ரெவலேஷனில் 21:3 சொல்லுது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் தேவன் தனியாக ஒரு இடத்துலையும் மக்கள் தனி ஒரு இடத்துலையும் தேவனை பார்க்கும்பதற்காக ஒரு தனி ஒரு இடத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் மோசேவை அனுப்பி, தேவன் மோசேவை அனுப்பி பார்வோன்கிட்ட பேச சொல்கிறாரு, என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக விடுன்னு சொல்கிறார். அப்போது ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்பொழுது அதை ஆராதிக்க முடியாமல் இருந்ததுனால அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கின பின்பு தன் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆராதனை என்ற பெயர் சொன்ன உடனே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது நம்ம பார்க்குறோம். விடுதலைக்கு காரணம் ஆராதனை அப்படின்றத பழைய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கிறோம். மோசே ஆராதனை ஒரு காரணம் காட்டும்பொழுது தான் பார்வோனுக்கு அவன் பலவிதமான பதிலை சொல்லுகிறான். ஆனால் கடைசியில் அந்த ஜனங்கள் கம்ப்ளீட்டாக விடுதலையாக வெளியே வந்து தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள் என்று நம்ம கவனிக்கிறோம். ஆமாம், அவங்க எப்படி தான் ஆராதித்தாங்க? அப்போ கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வாசஸ்தலம் இது போன்ற ஒன்று உருவாக்கி அதற்கு முன்பாக பலியை செலுத்தி பலியினுடைய முறைமைகளை சொல்லி இப்படி தான் ஆராதனைக்கும் என்று சொல்ல வேண்டும். இப்படி தான் மோசே சொன்னார். இப்போ கவனித்து பார்க்கும்போது தெரிகிறது, ஒவ்வொரு தீர்க்கதரிசி கிட்டையும் தேவன் தனிப்பட்ட முறையில் ஆராதனையுடைய ஆழத்தை கத்துறதை கவனிக்கிறோம். ஜெபிக்க சொன்னார், அப்புறம் பலியை கொண்டு வர சொன்னார். பலியை கொண்டு வர சொன்னவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டுன்னு சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இதில் எதெல்லாம் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதாக ஆராதனையாக வைக்கணும் என்று சொல்லுகிறார். கவனித்து பார்த்தோம், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் சாலமோன் கிட்டத்தட்ட 1200 மேலே அதிகமான காளைகள் அங்கே பலியிட்டும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வந்ததும் மனுஷங்களாலே முக்கியமாக ஆசாரிகளால் நிற்க முடியாத போயிடுச்சுன்னு சொல்லுற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிற பிரசன்னம் புதிய ஏற்பாட்டில் புக் ஆஃப் ரெவலேஷனில் 21:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் வந்து தங்கி இருக்கிறதையும் மனுஷரிடத்தில் தங்கி இருக்கிறதை பார்க்கிறேன்னு சொல்லி இங்கே யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். புக் ஆஃப் ரெவலேஷனை நம்ம பார்க்குறோம், 21:3, மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குன்னு கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பெட்டி, புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பெட்டி மனுஷருடைய இருதயத்தில் இருப்பதாக நம்ம கவனிக்கிறோம். இப்போ நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை துதிக்கிற துதி, இதையெல்லாம் சேர்ந்த ஒன்றாக நம்ம கவனிக்கிறோம். இப்போ நமக்குள்ளே இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம். நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வரப்போகிறோம், எப்படி இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தோடு பேச போகிறோம், எப்படி இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நடக்க போகிறோம், எப்படி இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நாம் கை கோர்த்து நடப்பது, இல்லை வாய் திறந்து பேசுவது, இல்லாட்டி கண்கள் திறந்து பார்ப்பது, இல்லாட்டி என்ன பாட்டு பாடுவது, இல்லாட்டி என்ன வாசிக்கிறது, நம்ம இது கொஞ்சம் யோசிக்கலாமா? எல்லாமே சொல்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறத, நம்ம கர்த்தருடைய பெட்டியாக இருக்கிறோம், எல்லாம் இப்படியே சொல்லி 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 சொல்லி, ஆனால் இதனுடைய ஆழத்துக்குள்ளே மாத்திரம் காலெடுத்து வைக்கிற அந்த இடத்த கொஞ்சம் கவனிக்கவே முடியாமல் இருக்குது. இதை நான் பார்த்தேன், நான் இதை யோசிக்க ஆரம்பித்தேன், சபையில் இதை குறித்து அதிகமாக நான் பேச ஆரம்பித்தேன். இதன் மேலே தான் நாம் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களில்.
பழையற்பாட்டில் கவனித்து பார்க்குறோம். கர்த்தருடைய பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாம், பிறகு ஆப்ரஹாம், பிறகு மோசே, அங்கேருந்து ஜாஷ்வா, ஜாஷ்வலன் ஜட்ஜஸ் அப்படியே தாண்டி நேராக வந்துட்டு நம்ம நேராக தாவீதுக்கிட்டே வந்துட்டு நம்ம தாவீதுலேருந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய பெட்டி ரெடியாக இருக்கிறது. இப்போ எங்கே இருக்கிறது? ஒருத்தருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன், 2 சாமுவேலில் 2 ஆறாம் அதிகாரத்தில் 2 சொல்கிறது, கேருபின் நடுவிலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி பாலை யூதாவிலே கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் என்ன செய்கிறாங்களா, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 பேரை கூட்டிக் கொண்டு 2 சாமுவேல் 6 ஆரம்பிக்கிறார். இந்த பெட்டியை போய் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வரும்படியாக போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பெட்டியை எடுத்து ரெடி பண்ணி ஒரு புதிய ஒரு மாட்டு வண்டியில் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம், சந்தோஷம் தாள முடியாமல் ஒரே பயங்கர சத்தம், ஆர்ப்பரிப்பு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்கள் பலத்த சத்தத்தோடு நடனமாடி வந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வரும்பொழுது அவர்களே அறியாத நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த மாடுகள் மிரண்டதுனால அந்த பெட்டி கீழே சாய்கிற பொழுது அங்கே ஒருவன் கை கொடுத்து தாங்களாக பிடிக்க பார்த்தான். பிடிக்க பார்த்த உடனே கர்த்தருடைய கோபம் அங்கே மூண்டதுனால அவனை ஒரே அடியாக அடித்து அந்த இடத்துல மறித்து போகிறதை பார்த்த உடனே தாவீது அந்த இடத்த அதே இடத்துல அந்த பெட்டியை பற்றி யோசிக்காமல் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிடுறான். இது மறுபடியும் கர்த்தருடைய அந்த தாவீதுடைய நகரத்துக்குள்ளே கொண்டு போகாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தருடைய வீட்டில் கொண்டு போய் விடுகிறார். அந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓபேத் ஏதோம் அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிடுறார். அங்கே இருக்கிறது அவ்வளோதான். தாவீது நேராக வீட்டுக்குள்ளே போயிறாரு, தன்னுடைய நகரத்துக்கு போயிறாரு. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் எதை பற்றியும் பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பயபக்திக்குரியதாக மாறி இருக்கிறது. என்ன இது? கர்த்தருடைய பெட்டின்னா கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய பிரசன்னம். அது நம் மத்தியிலே, அதாவது கர்த்தருடைய அது தாவீதுடைய நகரத்துக்குள்ளே வருவது என்பது தாவீதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் மிக பிரியமான ஒன்றாகவும் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம், தேவனுடைய பெட்டி தேவனுடைய நகரத்துக்கு வருவதும், தேவனுடைய பெட்டி தன் நேசித்த தாவீதுடைய நகரத்துக்கு வர்றதில் தேவனுக்கே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு செய்து கொண்டு வரும்பொழுது என்ன நடந்துச்சோ அது ரெண்டாவது, அது என்ன நடந்துச்சோ அது ரெண்டாவது. ஆனால் முதல்ல பார்க்க வேண்டியது கர்த்தருடைய பிரசனம் நகரத்துக்குள்ளே வருவதில் கர்த்தருக்கு அதிகமான சந்தோஷம், தாவீதுக்கு அதிகமான சந்தோஷம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அசம்பாவிதத்தை தேவன் கோபம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கோபம் மூண்டதனால் அடித்தார்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. புரியவே இல்லை, இங்கே அர்த்தமே புரியல. இதில் என்ன அர்த்தம் புரியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாவீதுக்கு இதனுடைய அர்த்தம் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. நல்லா நீங்கள் வாசித்து பார்க்கணும், நீங்கள் நல்லா எனக்கு தெரிஞ்சிங்கன்னா திடீரென்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது தாவீதுக்கு. என்ன சொல்லப்படுகிறது? 3 மாதத்துக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அந்த பெட்டி இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனே தாவீதுக்கு அது அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது எழுந்து போய் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறான் அதை கொண்டு வரணும் தாவீது நகரத்துக்குன்னு சொல்லி. நான் பல வருஷனில் வாசிக்கும் போது மெசேஜ் வருஷனில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, தாவீது அதை கேள்விப்பட்டு ஓபே தேதவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பெட்டினாலே என்று அறிந்ததனாலே அந்த ஆசீர்வாதம் என்னுடைய நகரத்துக்கு வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு வேண்டும் என்று எண்ணி அப்படிதான் போட்டிருக்க அவன் எண்ணி அதனாலே சென்று அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு வரும்படியாக அவன் அடுத்த சிப்பில் போனானா. எப்படி பாருங்களேன், அப்போது கர்த்தருடைய பிரசன்னம் வந்தாலே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றம், இவ்வளவு பெரிய பெருக்கம் உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது என்றால் அந்த பெட்டி வரும்பொழுது என்ன நடந்துச்சு? கீழே விழும்போது ஒருத்தன் தாங்க பிடிக்க நினைக்கிறான், அவன் மறிக்கிறான். இப்போ கேள்வி, அவன் எதற்காக மறித்தான், அவன் பிடித்தவன் யார், அவன் பிடிப்பதற்கு அவன் பிடித்திருக்கக்கூடாது, அது அந்த 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 மாதிரி டாக்டர் இஷ்யூ அந்த மாதிரி விஷயத்தெலாம் பேசவே விரும்பலை. இப்போ நான் பேச விரும்புகிறது என்கிட்டனா கர்த்தருடைய பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் இது என்னமோ சொல்லுதில்ல, இன்னும் அதிகமாக சரி. செகண்ட் ஸ்டெப், இப்போ தாவீது போகிறாரு ஓபேத் ஏதோம் வீட்டிலேருந்து மறுபடியும் அதை கொண்டு வராரு. இப்போ கொண்டு வரும்போது 6 அடி தப்பட்டின்னு சொல்கிறாங்க, 6 தப்பட்டி அடிக்கு 6 அடிக்கு ஒரு இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறார், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காளையை வெட்டுறார். இப்போ ஒரு காளை பலியிடப்படுகிறது 6 அடிக்கு ஒரு இடத்துல அதே பலியை மறுபடியும் செலுத்தி இந்த பெட்டி மறுபடியும் கர்த்தருடைய அதாவது தாவீது நகரத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்து இறக்கின உடனே ஊரே பார்த்து ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம் தாள முடியல. இப்போ இதுவரைக்கும் காலை இப்படி பலியிடப்பட்ட காலை இப்போ ஊர் மக்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஒரு அப்பத்துண்டு, ஒரு இறைச்சி துண்டு, ஒரு படி திராட்சை ரசம். இவை அனைத்தும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி கொடுத்து இந்த பண்டிகை போல இதை கொண்டாடுகிறான் கர்த்தருடைய பெட்டிங்க வந்ததை.
அப்போது இதற்கு முன்பதாக ஒருவன் மரணித்தான், ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அதே செய்கதான், ஆனால் இப்போ என்னதுக்கு இப்படி கொண்டாட்டம், இப்போ மாத்திரம் காட் என்ன அலோவ் பண்ணுறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் கவனிக்கமோ தெரியுது, அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஏனோ தானோ என்று ஆராதிப்பதல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை வைத்து கொண்டிருக்கிற நாம் ஏதோ ஒன்று என்று பார்ப்பதல்ல, அதிக கவனத்தோடு போன முறை இருந்த கவனத்தை விட இந்த முறை இந்த கவனம் தாவீதுக்கு வேற. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் 6 feet ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருனா எதுக்கு, இப்போ என்னத்துக்கு இப்படி பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி ஏன் அதை பண்ணலை, இப்போ ஏன் அதை பண்ணுறாரு. ஸோ இந்த சாக்ரிஃபைஸில் மட்டும்தான் காட் வந்து அந்த மரணத்தை கொண்டு வராமல் இருந்தாரா, போன முறை அந்த சாக்ரிஃபைஸ் நடக்கலைன்றதுனால மரணம் நடந்துச்சா, இதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம கவனிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். நல்லா யோசித்து பார்த்தா தெரிகிறது, இந்த 6 அடிக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை பலியிடப்படுகிறது. அப்போ கேள்வி, அப்போது நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய பிரசனம் உள்ளே வைத்திருக்கிறோம்னா அப்போ அளவுக்கு அதிகமான பயபக்தி நமக்கு தேவைப்படுகிறதா, தேவன் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார். சாதாரணமாக நீங்கள் நான் இப்போ ஆராதனை பண்ணும்போது பல பேர் பார்த்துருக்குறேன், பல வேலை மத்தியில் ஆராதனை நடக்கிறது ஒரு வேலை அப்படியா, இல்லை ஆராதனை பண்ணும்போது வேறு எதின்மேலையும் கவனம் இல்லை, அந்நிய பாஷை பேசும்போது வேறு எதின்மேலையும் கவனம் இல்லை, ஜபிக்கும்போதும் வேறு எதின்மேலையும் கவனம் இல்லை, கண்களை மூடியோ இல்லை கைகளை நீட்டியோ இல்லை கைகளை தூக்கியோ இல்லை கைகளை கத்துக்குன்பதாக வைத்தோ இது ஏதோ ஒன்று சொல்கிறார். நான் கவனித்து பார்த்தேன், ஜெர்மி நெல்சன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பார்த்தேன், அவருக்கு முன்னாடி ஏதோ வாங்குவது போல் வாயில் கையில் நீட்டுங்க, இல்லை கத்துக்கு முன்னாடி கரங்களை தூக்குங்க, ஏதோ சும்மா கை கட்டில் நிற்காதீங்கன்னு சொல்லுகிறார். கத்துடைய பிரசனம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, கத்துடைய பிரசனம் உங்கள் மத்தியில் வந்த உடனே தெய்வ தூதர்கள் இறங்கி வந்து நம் மத்தியிலே நம்மை சுற்றி சூழ பாளையம் இறங்கின பின்பு நம் மத்தியிலிருந்து மறுபடியும் பறந்து பரலோகத்துக்கு போகிறார்கள், பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள், பலவிதமான செய்கை நம்மை சுற்றி நடக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் ஜெபிக்கும் பொழுதோ இல்லை ஆராதிக்கும் போதோ இல்லை நம்ம தேவனை பார்த்து ஒரு துதியை நம்ம தொடங்கும் போது நடக்கிறது. இவ்வளவு பயபக்திக்குரிய ஒரு இடத்தை ஏதோ மேலோட்டமாக மற்ற விஷயத்தை கவனிப்பது போல கவனிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசி பார்க்கிறோம், புக் ஆஃப் ரெவலூஷன் படி 5:10 சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்து ஆண்டவரே நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர் என்ற புதிய பாட்டை பாடி பயங்கரமாக தூச்சாங்களே, எல்லாம் தாழ விழுந்து கிடந்தார்களாம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இப்போ நம்ம ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் தாழ விழுவது என்பது கிடையாது, முழங்கால் படியிடுவது முழங்கால் படியிடாமல் இருப்பது என்பது அது நம்மை பொறுத்தது, அது வந்து வேதத்தில் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு முன்பதாக ஆராதனை என்பது எந்த அளவு கீழே விழுந்து கிடப்பதா இல்லாட்டி கைகளை தூக்குவதா, எப்படி நான் சொல்கிறேன், எவ்வளோ முடியுமோ பக்தியின் ஆழத்துக்குள்ளாக போகிற நீங்கள், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் எதை வேணால் செய்யலாம். ஆனால் கேள்வி, அந்த நேரத்தில் அசட்டே அமட்டு இருக்கக்கூடாது, வேற ஏதோ ஒரு கவனத்தை வைத்து கொண்டோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டோ, சில பேருக்கு ஆராதிக்கும் போது பார்க்குறோம் ஒரு வேலையை ஆராதித்து கொண்டுக்குவோம் மற்ற ஒரு வேலையை பார்ப்பார்கள், அப்படி இல்லாமல் ஆராதனை என்பது நானும் தேவனும் எனக்குள்ளே இருக்கிற தேவ பிரசன்னம், இந்த பயபக்தியை ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்க வேண்டியது நாம தான், நான் தான். இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போக போகிறோம், இந்த நாளில் இந்த ஆராதனை குறித்து பார்க்க ஆரம்பிச்சோம், தொடர போகிறோம் நம்ம. ப்ரைஸ் லார்ட்.